வெள்ளிக்கிழமை தியானம். எபேசியர் 5:7-14 அந்தகாரத்திலிருந்து வெளிச்சமாகுதல். இருள் நிறைந்த சூழ்நிலை என்பது அங்கு ஒளி இல்லாததை காட்டுகிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பவுல் தொடர்ந்து நம்மை பாவம் மற்றும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். தவறான உறவு முறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருந்தாதது. எனவே கிறிஸ்தவர்கள் இந்த தவறான உறவு முறைகளால் ஏற்படும் தீமைகளின் உண்மையான தன்மையை தயக்கமின்றி எடுத்து கூற வேண்டும். ஒருவர் எதையாவது அம்பலப்படுத்தி ஒரே நேரத்தில் அதில் ஈடுபட முடியாது. இது பொருத்தமற்ற செயலாகும். தங்கள் செயல்களின் மூலம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதை கண்டித்து உணர்த்தும் மக்களால் உலகம் முற்றிலும் ஈர்க்கப்படவில்லை. இங்கு திருச்சபை செய்ய வேண்டியது என்னவென்றால், உண்மையை உதவியாக காண்பிப்பதும் பொய்களை கிழிப்பதும் மற்றும் கர்த்தர் உண்டு பண்ணிய திருமண பந்தத்தை அழகாகவும் அற்புதமாகவும் உண்மையான திருமண பிணைப்புகளால் சரியாக உறவு முறைகளால் உலகத்திற்கு காட்ட வேண்டும். இதை பவுல் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 3:15 கூறுகிறார். இருளின் பலனற்ற செயல்களுடன் எந்த தொடர்பும் இல்லை, மாறாக அவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை சோதித்து அறியுங்கள். தூங்குபவனே, விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. உங்கள் மனதையும் இதயத்தையும் எச்சரித்து கர்த்தருடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் பிரகாசிப்பார். வெளிச்சத்தினால் எல்லாம் வெளிப்படும். பாவமில்லாத பரிபூரணம் என்பது நமக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் முக்கியமான தேவையாக இல்லை எனலாம். அதற்கு பதிலாக கர்த்தரின் கட்டளைகளுக்கு இணங்க வாழ்வதற்கான விருப்பத்தை நாம் தேடுகிறோம். மனந்திருப்புதலில் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு ஆசை மற்றும் பரிசுத்தத்திற்கு பிறகு பாடுபடுவது. நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அவர்கள் துன்பத்தின் ஏக்கத்திலிருந்தும் விலக்கி கர்த்தரின் அளவற்ற அன்பை காண உதவ வேண்டும். மேலும் தங்கள் வாழ்க்கையை அழிக்கும் விஷயங்களிலிருந்து, மகிழ்ச்சியற்ற துயரங்கள் நிறைந்த வாழ்விலிருந்தும் விடுதலை செய்தி மகிழ்ச்சி அளிக்கும் கர்த்தரின் வெளிச்சத்தில் வாழ வழிகாட்ட உதவ வேண்டும். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் வெளிச்சத்தின் உண்மையான வார்த்தையை எவ்வாறு வெளிக்காட்டி செயல்படுகிறோம்? இதை எப்போது யாரிடம் கூறுகிறோம்? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இருளில் வெளிச்சத்தை கொடுக்கும் ஒளியைப் போல நடக்க எங்களுக்கு உதவுங்கள். இருளில் இருந்து எங்களை மீட்டுக்கொண்ட பாக்கியத்திற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.